Hi friends, நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ நம்ம 2 weeks before அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இதோட பார்ட் 2 வந்து என்னால இப்போதான் அப்லோட் பண்ண முடிஞ்சி. இடையில நிறைய வர்க் வந்ததனால என்னால பண்ண முடியல. அதுக்காக ஃபர்ஸ்ட் sorry. And இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பீகாக் போஷன் ஃபுல்லா நம்ம முடிச்சிருந்தோம். சோ இதுல வந்து டாலர் போஷன் மட்டும் தான் இருக்கு அது எப்படி பண்றது அப்படி நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த டாலர் போஷன் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு அது சுத்தி ஜர்தோசி வர்க் கொடுத்துட்டேன் அண்ட் இந்த இடத்துல சென்டர்ல வந்து நான் வந்து pearl வர்க் கொடுத்துருக்கேன் இப்போ இங்க நம்ம வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கேன் நானு இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் சோ நமக்கு நல்ல கிளிட்டரிங்கா இருக்கும் அது சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோன் செயின் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க இதுக்காக வந்து நார்மல் நீடில் அண்ட் நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்துக்கேன் நானு இது வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் இதல பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுது இல்லையா இந்த ஹோல்ஸ்ல வந்து நாம அப்படியே நீடில் விட்டு எடுக்க போறோம் உங்களுக்கு வந்து நல்ல டைட்டா ஃபிக்ஸ் ஆயிடும் பாத்தீங்கன்னா நான் நீடில் எடுத்துட்டு அப்படியே அந்த கேப்ல வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் சோ நல்ல டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்டிட்ச் போடிங்கனா உங்களுக்கு வந்து நல்லா அது டைட்டா ஃபிக்ஸ் ஆயிடும் இது வந்து நீங்க ஆரி நீடலையும் பண்ணலாம் பட் அதை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதனால தான் நான் வந்து இந்த நீடல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லனா ஆரி நீடல்ல நீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு செயின் ஸ்டிட்ச் மட்டும் நாட் போட்டு போடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து இந்த போஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா pearl bead எடுத்துக்கேன் pearl bead வச்சு அப்படியே அது வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா சோ அதுல வந்து நடுவுல வச்சு நான் pearl bead வச்சு ஸ்டிட்ச் பண்றேன் அண்ட் அதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம ஜர்தோசி வர்க் கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கிடைச்சிடும் சோ pearl bead வச்சு ஒவ்வொரு ஸ்டிட்சா நம்ம போடுறோம் எண்ட்ல வந்து ஒரு நாட் கொடுத்துறலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போறேன் இந்த இடத்துல எல்லாம் சோ உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்ட்டா கிடைச்சிடும் பாத்தீங்கன்னா ஜர்தோசி கொஞ்சம் நான் லெந்தாவே கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் ஜர்தோசி எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஜர்தோசி வச்சு அப்படியே ஸ்டிட்ச் பண்றேன் எண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் ஷார்ப்னஸ் வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும் சோ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் pearl and zardosi வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ வந்து அந்த டாலர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த போஷன் வந்து ஃபில் பண்ண போறேன் சோ டாலருக்கு வந்து பொதுவா லாரியல்ஸ் தொங்குற மாதிரி இருந்துனா அழகா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோனா இந்த மாதிரி pearl லாரியல்ஸ் நான் யூஸ் பண்றேன் மூணு மூணு pearlsஆ எடுத்து நான் ஸ்டிட்ச் பண்றேன் இது எப்படி இருக்கும்னா pearl and golden beads ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் சோ அது வந்து நமக்கு இந்த ஜுவல்லரி பேட்டர்னுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதனால நான் இந்த பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன் பாத்தீங்கன்னா மூணு மூணா வச்சு நம்ம ஏன் ஸ்டிட்ச் பண்றோம்னா அதனால அது வந்து நமக்கு நல்ல அடர்த்தியா நல்ல அழகா தெரியும் இப்போ ஒரு ஒரு பீடு நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்க மூணு மூணு பீடு வச்சு ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா நல்ல நெருக்கமா அழகா தெரியும் ஸோ இது வந்து நான் ரெண்டு ரோ வச்சு ஸ்டிச் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்து இன்னொரு ரோ நம்ம கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன் சோ இது வந்து ரெண்டு ரோ நான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஒரு ரோ அண்ட் அதுக்கு அடுத்து இன்னொரு ரோவும் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போஷன் நம்ம ஃபில் பண்ணலாம் இதுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போறேன் pearl bead அண்ட் golden bead ரெண்டு கலந்து நம்ம வந்து இந்த இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போறோம் சோ நம்பர் 2 ரவுண்ட் பீட் கோல்ட் கலர் அண்ட் sugar bead ஒன்னு அதுக்கப்புறமா வந்து pearl bead இது மூணும் கலந்து நான் இங்கே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறேன் ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே டேர்ன் பண்ணி வேறு இடத்துல வந்து இன்னொரு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்டிச்சுக்குமே நீங்கள் வந்து அப்படி அப்படியே டேர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அழகாக கிடைக்கும்
பாருங்கள். ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அதுக்கே அந்த ரெண்டு பீடுக்கு இடையில இன்னொரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டிச் கொண்டு போகிறோம். இதே மாதிரி தான் அந்த போர்ஷன் ஃபுல்லாமே நான் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து கோல்ட் கலர்லேயே கொடுக்கலாம். பட் இதோட இந்த டிசைனே பார்த்திங்கன்னா நிறைய பேர்ல் ஒர்க்கும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பேர்ல், கோல்டன் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணதுனால இந்த போர்ஷனும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் பேர்ல் பீடும் வந்து இடையில இடையில கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் பேர்ல் பீட் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஏன்னா கீழ் லாரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேர்ல் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே நீங்கள் அந்த பீட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கோல்டு வந்து இதில் அதிகமாக வச்சுட்டு பேர்ல் பீடு வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து இன்னும் அழகாக தெரியும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அந்த டாலரே வந்து அழகாக நம்மளுக்கு தெரியுது, ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி நல்லா அழகாக இருக்குது. அண்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலரு சின்ன பீட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதில் டாலரில் வந்து ஒரு சின்ன பீட் தொங்குற மாதிரி, ஸோ இந்த பீடு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் நான் வந்து இதுவும் வந்து ஆரஞ்சு கலர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம அப்படியே இந்த பீட்குள்ளே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் பீட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீடு எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த பேர்ல் பீடை விட்டுருங்க. இந்த பேர்ல் பீடை விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் பீடில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல வந்து திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் எண்டிங் ஸ்டிச் போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பேர்ல் வந்து அழகாக இந்த மாதிரி தொங்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த கிளாத்தோடையே ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த பீட் வந்து நல்லா நகரும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்ஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போர்ஷனும் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நான் காசு எடுத்திருக்கேன். ஸோ இது ஜுவல்லரி பேட்டர்ன் அப்படின்றதுனால காசு யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில இடையில காசு வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த காசுலேயே வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் காசு வந்து நீங்கள் ஒட்டவும் செய்யலாம், ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா காசையும் வந்து நம்ம அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டினீங்கன்னா அது வந்து நகராது, நகராமல் அழகாக அப்படியே செட் ஆகிக்கும். இப்போ ஃபுல்லாக நான் அது முடிச்சுட்டேன். அண்ட் இதுக்கு இடையில இந்த ரெண்டு இதுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி போடலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காக வந்து பேர்ல் பீடும் கோல்ட் பீடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுற்றி அந்த பேர்ல் பீடை சுற்றி நம்ம வந்து இந்த கோல்டன் பீடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நம்ம அங்கங்கே போடுறோம். இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாமே போட போகிறோம். போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இது வந்து ஸ்லீவ் போர்ஷனில் நம்ம போட்டிருக்க டிசைன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோவோட பார்ட் 1 வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள்.